ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் நியூஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒனிடா ஏசி ரிமோட் ஆப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி நான் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சப்போஸ் இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்கள் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஆப்பை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ், லோடிங், அதுக்கப்புறம் அப்டேட்டிங் ஆப் அப்படின்னு காமிக்கும். இதில் போயிட்டு அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ரிமோட் மாடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களோட ஒனிடா டிவி ரிமோட் ஆப் வந்து என்ன மாடலோ அதை வந்து, ஏசி ரிமோட் ஆப் வந்து என்ன மாடலோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மொபைலில் வந்து உங்களோட ஏசிக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த பவர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆனில் இருக்க ஏசி வந்து ஆஃப் ஆகும், ஆஃபில் இருக்க ஏசி வந்து ஆன் ஆகும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கலாம், இந்த ஆப் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் வந்து ஐஆர் சென்சார் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஐஆர் சென்சார் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்பை வந்து நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ண முடியும். அப்படி அந்த ஐஆர் சென்சார் இல்லை அப்படின்னா அந்த சைட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஐஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு எக்ஸ்டர்னல் ஐஆர் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை வந்து உங்களோட மொபைலில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மொபைலில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் டெக்னியூ.